ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயா சிம்பிள் கிச்சன். இப்போ பெய்கிற மழைக்கு எல்லாமே எல்லாருக்குமே வந்து ரொம்ப காரசாரமாக நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடணும்னு தோணும். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம காரப்பொடி மீன் வறுவல் ரொம்ப கிறிஸ்பியாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப உடலுக்கு நன்மைகளாக தரக்கூடிய இந்த மீன் நான் 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு பெரிய சைஸில் கிடைக்கல, ஸோ குட்டி அளவில் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். அதோட சில்லி பவுடர், தனியாத்தூள், உப்பு தேவையளவு, மஞ்சள் தூள், மிளகு தூள் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா அதையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டோங்க. அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே ஊறி சூப்பராக இருக்கும் நம்மளுடைய ஃப்ரை. நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். நம்ம தவாவில் கூட இதை ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பட்டு சின்ன சின்ன மீனாக இருக்கிறதுனால முள் குத்தும். அதனால் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போயாவது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கறது நல்லது தாங்க. ஸோ என்ன நல்லா சூடானவனே கடாயில் நான் ஊறு மீனை ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ ஒரு சைடு ஃப்ரை ஆனோடனே நான் இன்னொரு சைடு மாற்றிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது, எல்லாமே ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். ஸோ நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனவுடனே ஒரு சைடும் இன்னொரு சைடு மாற்றி போட்டு அது அந்த சைடுமே நல்லா ஃப்ரை ஆனவுடனே ரெடி ஆகிடும் நம்மளுடைய கார மீன் பொடி வறுவல். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் முள்ளோடையும் அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. இது கோல்டு டைம், நல்லா மழை டைம், அந்த மாதிரி டைமில் வந்து இது வீட்டில் நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழம்பா செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி ஃப்ரையாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது அப்படியே நம்ம மென்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்கோங்க. நல்லாவும் இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவையாவது சின்னதாக இருக்கேன்னு மீன் வாங்கி சாப்பிடாமல் இருக்காதீங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.